நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவில் இந்தியில் வந்து வார்த்தைகள் பார்க்க போகிறோம், அதுவும் எதிர்மறையான வார்த்தைகள், அதாவது எதிர்ச்சொல் அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், முதல் வார்த்தை ஊப்பர். ஊப்பர், ஊப்பர் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம், ஊப்பர் மேலே. இதே இது நீச்சே, நீச்சே, நீச்சேனா கீழே. எதுக்காக சே தமிழில் எழுதிட்டு மேலே வந்து சிஹெச் போட்டிருக்கேன்னா அதை சே அப்படின்னு உச்சரிப்பு கொடுக்கணும். நீச்சே, நீச்சேனா கீழேன்னு அர்த்தம். அடுத்த ரெண்டாவது அந்தர், அந்தர் அப்படின்னா உள்ளே, அந்தர் உள்ளேன்னு அர்த்தம். இதே இது பாகர், எதுக்காக பா தமிழில் எழுதிட்டு மேலே பி எழுதியிருக்கேன்னா அதை வந்து அந்த பா தமிழில் வந்து பி சவுண்டு சொல்லி நம்ம சொல்லி பார்க்கணும், அதாவது பா அப்படின்னு சொல்லணும். பாகர், பாகர் அப்படின்னா வெளியே அப்படின்னு அர்த்தம், பாகர் வெளியே. எதுக்காக நான் ஆரம்பிக்கும் போதே எதிர்ச்சொல் அதாவது எதிர்மறையான வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேலே அதுக்கு உங்களுக்கு கீழே அதுக்கு நேர் எதிர்மறையான வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரெண்டாவது வார்த்தையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், உள்ளே அதுக்கு நேர் எதிர்மறையான வார்த்தை வெளியே, அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், உள்ளே வெளியே. அடுத்த மூணாவது மீட்டா, மீட்டானா இனிப்புன்னு அர்த்தம், இனிப்பாக இருக்கிறதுக்கு மீட்டா. அடுத்தது கடுவா, கடுவா அப்படின்னா கசப்பு, அதாவது கசப்பாக இருக்கிறதுக்கு கடுவா. நாலாவது கரம், எதுக்காக தமிழில் கே ரே இம் கேவுக்கு மேலே ஜி எழுதியிருக்கேன் அப்படின்னா கேன் வஸ்திரக்கூடாது, அதை க அப்படின்னு உச்சரிக்கணும், ஜி சவுண்டோட உச்சரிக்கணும், அந்த கேவை வந்து ஜி சவுண்ட் கொடுக்கணும். அப்போ க, சரியா? கரம், கரம் அப்படின்னா சூடானன்னு அர்த்தம், சூடாக இருக்கிறதுக்கு கரம். இப்போ கரம் தூத் அப்படின்னா என்ன அர்த்தம், சூடான பால், சரியா? அந்த இதுக்கு சூடான அந்த இதுக்கு சொல்கிறதுக்கு கரம். டண்டா, டாவுக்கு மேலே டி போட்டுக்கனா அதை டான் வஸ்திரக்கூடாது, டான்னு சொல்லணும், சரியா? டண்டா அப்படின்னா குளிர்ந்தன்னு அர்த்தம், அதாவது குளிர்ந்தனா தெரியும். இப்போ வந்து டண்டா பாணி அப்படின்னா என்ன அர்த்தம், குளிர்ந்த தண்ணீர்னு அர்த்தம், சரியா? டண்டா அப்படின்னா குளிர்ந்த. அடுத்தது ஐந்தாவது தோஸ்த், தோஸ்துனா நண்பன் அர்த்தம், ஃப்ரெண்டு, சரியா? தோஸ்துனா நண்பன். அதற்கு எதிர்மறையான வார்த்தை துஷ்மன், அது தூக்கு மேலே எதுக்கு டிஹெச் போட்டிருக்கேன்னா து அப்படின்னு உச்சரிப்பு கொடுக்கணும். துஷ்மன், துஷ்மன்னா எதிரின்னு அர்த்தம், எனிமின்னு சொல்கிறதுக்கு துஷ்மன். இன்றைக்கி பார்த்த வார்த்தைகளை 10 வார்த்தைகள் வருது, அதாவது இங்கே 5 அந்த சரி அதுக்கு எதிர்மையான வார்த்தை 5 10 வார்த்தைகள். இந்த 10 வார்த்தைகளும் நீங்கள் வந்து சொல்லி பார்க்கணும், அதை படிச்சுக்கணும். நிறைய வார்த்தைகள் தெரிய தெரிய தான் நிறைய வாக்கியமாக நம்ம வந்து அதை மாற்ற முடியும். வார்த்தைகள் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து படிச்சுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதை வாக்கியமாக நம்ம வந்து மாற்ற முடியும். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.